Hello friends, welcome back to the channel. In the video, Lewis Botanical Garden பத்தி பார்க்க போறோம். In the botanical garden உடைய specialty என்ன அப்படின்னு சொன்னோம்னா, first thing வந்துட்டு December seasonல அங்க வந்து tacky lights போடுவாங்க, ரொம்ப colorfulஆ இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். Second வந்து என்னன்னு சொன்னோம்னா, students உடைய artworks எல்லாத்தையும் வந்துட்டு அங்க displayல வச்சிருப்பாங்க. வாங்க இப்ப பார்க்கலாம். இதை வந்து உள்ளே போகிறதுக்கான அட்மிஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, அடல்ட்க்கு $14, சீனியர் சிட்டிசனுக்கு $11 அப்படி. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆர்ட் ஒர்க்கை வந்துட்டு டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. நாங்கள் ஏன் வந்து லூயிஸ் பொட்டானிக்கல் கார்டன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா, கவினோட ஆர்ட் ஒர்க்கை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணதுனால ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ வந்து என்ன ஆர்ட் ஒர்க் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. ஸோ அதை பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இது எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் வந்து நாங்கள் இதை வந்து விசிட் பண்ணதே கிடையாது. இது கவினுக்காக விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி தான் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அங்கே போய் பார்த்தா வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் நான், ரொம்ப நல்லா இருந்தது. டாக்கி லைட்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு அங்கே போனதில். இது கிறிஸ்மஸ் சீசனுங்கிறதுனால வந்து ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட கிறிஸ்மஸ் ட்ரீஸு, அப்புறம் அதுக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு தடவை எங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் உள்ளே டாக்கி லைட்ஸ் பார்க்க போனோம். இது வந்து எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்துருந்தாலும் நாங்கள் ஆன்லைனில் ஸ்லாட் புக் பண்ணி தான் போக முடியும். இதுதான் வந்து கோவிடோட ப்ரோட்டோக்கால். ஸோ வந்து நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து 8:30 ஸ்லாட் தான் வந்து கிடச்சிது. ஸோ நான் வந்து ரொம்ப லேட்டாக இருக்கேன், நாங்கள் லேட்டாக புக் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தெரிஞ்சது அதான் கரெக்ட் டைம் சொல்லிட்டு, ஏன்னா 8:30 வந்துட்டு ரொம்ப டார்க் ஆகிட்டு அந்த டாக்கி லைட்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரிஞ்சது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கூட, எங்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ நாள் இங்கே வரவே இல்லையே அப்படின்னு நினச்சோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ரெண்டு பக்கமும் வந்துட்டு லைட் போட்டு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மல்டி கலர் மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாவெண்டர் கலரில் போட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே வந்து நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு தான் போனாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். அந்த டூம் தேவையிலையும் அதுக்குள்ளே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டூம்குள்ளேயும் ரொம்ப அழகாக லைட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டூம் வந்துட்டு சஹானா சாரல் இருக்கு இல்லையா, அதில் போட்ட செட்டிங் வந்து இதை மாடலாக வச்சு தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது உள்ளே போய் பார்க்கும்போது. இங்கே பார்த்திங்க சொன்னீங்கன்னா, வாட்டர் ஃபவுண்டைன் சுற்றி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லைட்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃபவுண்டைன் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வர மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ட்ரீஸ், ஒரு ட்ரீலையும் வந்துட்டு ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. புஷஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அந்த டூம்குள்ளே போக போகிறோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கவினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குன்றது அவனும் பார்த்துட்டான். இது வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பிளான்ஸ்க்கு வந்து தேவைப்படுற மாதிரியான சன்லைட் வர்றதுக்கு, அதே மாதிரி டெம்பரேச்சரும் கரெக்டாக உள்ளே மெயின்டைன் பண்ணாங்க. வெயில் ரொம்ப குளிராக இருந்துச்சு, உள்ளே வந்துட்டு நல்லா வார்மாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் பார்த்தோம். அந்த பிளான்ஸில் கூட சில பிளான்ஸில் வந்துட்டு லைட் போட வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து கேக்டஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், லைட்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ப்ளூ கலர் லைட் டாக்கி லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது.
கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஹேட் எல்ஃப் ஹேட் அது வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாமே குட்டி குட்டியாக அதில் பண்ணி வச்சுருந்தாங்க. பிளான்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி, எங்கள் உள்ளே ஒரு எஜுகேஷன் சென்டர் இருந்தது. அந்த எஜுகேஷன் சென்டரில் தான் வந்துட்டு கவினுடைய திங்ஸ் எல்லாம் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த எஜுகேஷன் சென்டர். இதுக்குள்ளே தான் வந்துட்டு ஆர்ட் ஒர்க்கை வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. உள்ளே வந்து நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்றுன்னு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கூல்லேருந்து பண்ணது. ஸோ அங்கே தொங்கவிட்டுருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பண்ணது. ஸோ வந்து அந்த இதில் யார் பண்ணது நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதில் வந்து தொங்கவிட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஆர்னமெண்ட்ஸை வந்து கவினோடது வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து கவினுடைய ஸ்கூலில் பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ இவங்க மிஸ்ஸு ப்ளஸ் இன்னொரு ரெண்டு மூணு மிஸ் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருக்காங்க அதை. இதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண அந்த ஆர்னமெண்ட்ஸை வந்து இங்கே ஹேங் பண்ணது. அதே மாதிரி வந்து அதுக்காக ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. கவினுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து அடுத்த மோட்டிவேஷன் நிறையா பண்ணுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்தது இது. எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணாங்க. அங்கே வந்து நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதே மாதிரி அந்த இடத்துக்கு முன்னாடி நிறைய ஹியூஜ் கியூ நின்றிருந்தது. ஸோ எங்களுக்கே ஒரு ஈகர், என்ன அந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தா மினியேச்சர் ட்ரெயின்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கூட்ஸ் ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்துட்டு பேசஞ்சர் ட்ரெயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெயின் வந்து அவங்க மினியேச்சர் ட்ரெயின் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இது மாதிரி ஃபார்ம்ஸு, ஃபீல்ட்ஸு, டிராக்டர்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு பீப்புள், இந்த மாதிரி மினியேச்சர் பீப்புள்ஸ் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டி இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி குட்டி பாண்டு, அதே மாதிரி ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி அனிமல்ஸு, அதில் இருக்கக்கூடிய குட்டி ஃபார்மர், இந்த மாதிரி சரி எல்லாமே வந்து அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க மினியேச்சர்ஸு. ஸோ இது கூட பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி ட்ரெயின் வந்து மூவிங் ட்ரெயினாக இருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ஒரு சும்மா சின்ன ஃபோட்டோ ஷூட், சும்மா நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியில் வந்துட்டோம். கார் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ கார்க்கு அப்படியே கிளம்பிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.